இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து ரோட் சைடு கடையில் சாப்பிட்ற பானிபூரி அந்த டேஸ்ட் அசல் டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற அசல் பானிபூரி டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய கப்பில் ஒரு கப்பு ரவை, ரெண்டே ரெண்டு ஸ்பூனு மைதா, உப்பு, இது வந்து ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடா மாதிரி பேக்கிங் பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லை ஆப்பஸோட ஒரு பிஞ்சு தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் எண்ணெய் சுடுதண்ணி வச்சு நம்ம பிசைய போகிறோம். இப்போ எப்படி பிசைய வச்சுருக்க, ஒரு கப்பு ரவை, ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு, நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு ஆப்பஸோடா பாருங்கள், ஒரு பிஞ்சு தான் போடுற, ரொம்ப போடக்கூடாது. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை முத ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா முத ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் எல்லாமே கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணியை சுட வச்சுருக்கேன். லேசாக சுட வச்சா போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. அதை ஊற்றி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைட்டாக பிசைங்க பாருங்க. ரொம்ப வந்து லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா அந்த கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் விட்டுருவோம், அப்படியே ஊறட்டும். பாருங்கள் நான் எப்படி கெட்டியாக பிசைஞ்சிருக்கோன்னு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இது மேலே ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி மூடி வச்சுருங்க, 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம், அது ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம அதுக்கு தேவையான பானி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து புதினா மல்லி போட்டு பானி ரெடி பண்ணணும். அதுக்கு எப்படி காமிக்கிறேன், நல்லா ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி மல்லித்தலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன். ஒருவேளை மாங்காய் கிடச்சிச்சின்னா புளிக்கு பதில் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம், இல்லை லெமன் புளிஞ்சிக்கலாம். ஆனால் புளி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். இது வந்து சீரகத்தூள். சீரகத்தை லேசாக வறுத்துக்காங்க, ரொம்ப வறுத்துறாதீங்க, மருந்து வாடை அடிச்சு போயிடும். லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதில் போட வேண்டிய சாட் மசாலா, எந்த கம்பெனி சாட் மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம், உப்பு தேவையானாலும். இப்போ இதை எப்படி அரைக்கிறதுனா, எடுத்து வச்சுருக்க புதினா இலையை போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மல்லித்தலை, அப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் தண்ணி வேற கலக்குவோம், அதனால் சரியாக இருக்கும். ஊற வச்சுருக்கிறதுல இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு இஞ்சி. இப்போ இது நல்லா நைஸாக பிசிறே இல்லாமல் அரைச்சிட்டு வரணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதில் அரைச்சி ஊற்றினோடனே கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் புளிக்கிறேன், ஏன்னா அந்த கலர் போகாமல் இருக்கிறதுக்கு. லெமன் புளிஞ்சிக்கிட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூனு சீரகத்தூள், 1/4 ஸ்பூனு சாட் மசாலா, உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமேல் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடுங்க, தண்ணியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தண்ணி ஊற்றணும். இது உப்பெல்லாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த பானி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து மீட்டா பானின்னு சொல்லுவாங்க, அது வெல்லம் போட்டது. அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம மீட்டா பானின்னு சொல்லுவாங்க, அது வந்து அதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை கரைச்சி கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும், நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, எந்த பிசிலும் இருக்கக்கூடாது. அதில் 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன் பாருங்கள், மிளகாய்த்தூள். சும்மா பேருக்கு 1/4 டீஸ்பூன் போதும்.
ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்ச சீரகத்தூள் அதே மாதிரி அதே அளவு சாட் மசாலா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த இனிப்பு சுவைக்கு இந்த வெல்லத்தை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் மிக்சியில் நான் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஈஸியாக கரைக்கலாம் இப்போ புளிக்கு தகுந்தாப்பில் நல்லா இந்த தூள் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வெல்லம் நல்லா ஒரு கரண்டி வெல்லம் போட்டுக்கிறேன் நல்லா புளிப்பாக இனிப்பாக அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க அதனால தான் புளியை வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அந்த வெல்லம் கரையட்டும் ரெண்டு வகையான பானி செஞ்சாச்சு பானிபூரிக்கு தேவையானது இது வந்து நல்லா நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் நீங்கள் எப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து நம்ம அந்த பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுவாங்க உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுவாங்க அந்த மசாலா எப்படி செய்யறதுன்றது பூரியில் ஸ்டஃப் பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸு எடுத்து ஒரே ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப போட்டு மசிச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டுமா அப்படி பிசைஞ்சு விடணும் பிசைஞ்சு விட்டால் போதும் போட்டு மசிச்சிடாதீங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் லேசாக காரம் போட்டுக்கோங்க அதே மாதிரி சீரகத்தூள் போட்டுக்கிறோம் கால் ஸ்பூன் சாட் மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதில் மட்டும் ஏன்னா அதில் எல்லாத்துலேயுமே நம்ம சாட் மசாலா போட்டுக்கனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி தழை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கல கால் லெமன் புழிஞ்சால் போதும் கால் லெமன் புழிஞ்சிக்கோங்க கால் லெமன் தான் புழிஞ்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் ஸ்டஃபிங் வந்து இந்த ரோட் சைடு கடையில் இப்படி தான் அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க கலந்து ரெடி பண்ணி வச்சியாச்சு அப்புறமேல அந்த பெரிய வெங்காயத்தை இன்னொரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதில் ஒரு கால் லெமன் புழிஞ்சு அதை பிரட்டி வச்சுக்கோங்க நம்ம பூரியில் ஸ்டஃப் பண்ணும்போது வெங்காயம் போட்டு கொடுப்போம்ல அதுக்காக நம்ம 20 நிமிஷம் ஊறினதை திரும்பி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க பெரிய இதை தேய்ச்சிக்கிட்டு இது மாதிரி சின்ன வட்டமில் ஏதாவது கிண்ணத்தை எடுத்து சின்ன வட்டம்தான் இருக்கணும் இது மாதிரி போட்டு இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வட்ட வட்டமாக கட் பண்ணியே வச்சுக்கணும் ரெடியாக இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயணும் போட்டோன்னே அப்படி பிரட்டி எடுத்துடணும் அதுக்காக நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நாலு நாளாக அஞ்சஞ்சா போட்டு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் கிராமிக்கு எம்பி விட்டிங்கன்னா நல்லா நல்லா புசு புசுன்னு வந்தோடனே பிரட்டி விடுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே தான் எடுக்கணும் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துடணும் இது மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்குவோம் இது மாதிரி நல்லா புசு புசுன்னு பூரி ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி ஸ்ட்ரீட் ஃபு இதில் வந்து செஞ்சு காமிப்பாங்களோ அது மாதிரி நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பூரி எடுத்துக்கோங்க இப்படி உள்ளே நொறுக்கி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கணும் அது மேலே நம்ம லெமன் போட்டு பிரட்டி வச்சுருக்க வெங்காயம் 2 இதில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அவங்க மூந்து மூந்து கொடுப்பாங்க கையில் நான் வந்து உங்களுக்கு வீடியோன்றதுனால கரண்டியில் ஊற்றி காமிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க பானியை அதில் ஊற்றி இது மாதிரி எல்லா பூரியும் சர்வ் பண்ண போகிறோம் சைடு சாப்பிட்ற பானிபூரி ரெடி ஆயிடுச்சு இந்த பானிபூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வளரும் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி